அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். முக்கியமாக ஆசிமையன் சாருக்கும் ராஜேந்திரன் ஐஏஎஸ் சார் இருந்து கிளம்பிட்டாலும் கூட அவருடைய இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று இந்த சமூக நீதி போராட்டத்துல தொட்டில் நாயக்கர்கள் பங்கு எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்கு முதல் முதல்ல காசிமையன் சார் தான் இந்த உத்வேகம் கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு முன்னாடி இருந்து முன்னாடி தொட்டில் நாயக்கர்கள் பங்கு மிகவும் குறைவாகவே இருந்தது, அவேர்னஸும் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னும் கூட அவேர்னஸ் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ராஜேந்திரன் சார் சொன்ன மாதிரி தலியில எதுல அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது கேள்விப்பட்ட விஷயம் யாருக்குமே தெரியலன்னு சொல்றாரு. அது நூற்றுக்கு நூறு உண்மை. அதாவது இந்த மாதிரி நம்ம ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறவங்க வெளியே இந்த ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த இடஒதுக்கீடை பத்தி சமூக நீதி கூட்டணி பத்தி கொஞ்சம் புரிதல் இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த புரிதல் இல்லை. நம்ம வந்து இந்த நம்ம இந்த சமூக நீதி கூட்டணிக்கு காவல் தெய்வங்கள் என்றால் எஸ்கே மாயன் சாரும் ராஜேந்திரன் ஏஎஸ் சார் சொன்னால் மிகையாகாது. அவங்கள தான் ஒரு ஒவ்வொரு அணுவாக நம்மளை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் நாம் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவங்கள் அறிவுரைகள் இருந்தாலும் கூட அவங்கள் பணியில் இருக்கிறதுனால திரைமறைவில் இருந்துதான் அவர்கள் டைரக்ஷன் செய்ய முடியும். இந்த வழக்குகளில் இவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அவர்களுடைய பங்கு மிகவும் அதிகம். அந்த நீதியரசர்கள் எல்லாம் தெய்வங்கள் என்றால் இவர்கள் இவருமே நமக்கு காவல் தெய்வங்கள் தான். இன்னும் நிறைய தூரம் நம்ம கடக்க வேண்டியது இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் நம்ம கேஸை வந்து வின் பண்ண வேண்டிய நேரம் இருக்கிறது. காசிமையன் சொன்ன சார் சொன்ன மாதிரி இன்னும் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் டோட்டலா செலவாகும் சொல்றாரு. நம்ம இலக்கு இதுவரைக்கும் 12 லட்சம் தான் கடந்திருக்கிறோம். அதுல நம்ம தொட்டிநாயக்கர் சமூகத்திலிருந்து 2.05 லட்சம் தான் கொடுத்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நிதி திரட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட 2 மடங்கு, இப்போ 1 மடங்கு தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 30 லட்சம்னா 2 மடங்கு கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா நம்ம தொட்டிநாயக்கருக்குள்ள எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் ஒருங்கிணைந்து நல்லா செயல்பட்டு இருக்கிறோம். இந்த ஃபர்தர் ஃபண்ட் மொபைலைசேஷன்லயும் இதே மாதிரி செஞ்சு நம்ம கலெக்ட் பண்ணி இந்த கேஸ்ல வந்து கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்கிறது. டே ஒன்ல இருந்து காசிமையன் சார் இதே தான் சொல்றாரு. ஏன்னா சட்ட நுணுக்கங்கள் படி நம்ம ஜெயிச்சே தீர்வோம். அதனால இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு நான் உங்க தொட்டிநாயக்க சார்பாக உறுதுணையா இருந்து எவ்வளவு ஃபண்டு கலெக்ட் பண்ணணுமோ கலெக்ட் பண்ணி நம்மளும் ஹெல்ப் அதுக்கு கூட இருப்போங்கிறத உறுதி அளிச்சுக்கிறோம். வணக்கம்.